ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது கேம்ஸி. நான் வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துக்கிறது கேம்ஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு இந்த இதில் வந்து இந்த ஒரு ஃபீல்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் இந்த இப்போ இருக்கிற ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு புதுசாக ஃபீல்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். எல்லோரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபீல்டில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சைடு இப்போ இல்லாத ஃபீல்டை வந்து உருவாக்கணும். உங்கள் ஏரியா சைடு யாரும் இப்போ வந்து கோழி பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நாட்டுக்கோழி பண்ணி அது வந்து உருவாக்குனீங்கன்னா அதை பற்றி முழுமையாக முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி இந்த அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு யாரும் முதல்ல வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து அதில் வந்து இன்கம் எடுத்து காமிச்சா அப்புறம்லாம் வந்து எல்லோரும் ஒத்துக்குருவாங்க. ஒரு நார்மலாக ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 lakh தேவைப்படும். இப்போ 5 lakh தேவைப்படுறதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு இன்கம் இருக்காது. ஒரு வருஷம் கழிச்சு அதோட இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-80,000 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், கன்ஃபார்ம் கிடைக்கும். இறப்பு கோழிகளோட இறப்பு வீதம் போக முட்டையை வச்சும் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் இருக்கும். இது வந்து கோழி பண்ணை உங்களை வைக்க சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். எங்கள் ஏரியாலாம் அந்தளவுக்கு கோழி பண்ணை கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களும் ஒரு யூடியூப்பில் உள்ள ஃபீல்டில் வந்தவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகிருக்காங்க. ஏன்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ், என்ன அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நடந்தாலும் டெய்லி அவங்களோட இப்போ கரண்டாக என்னென்ன பண்ணணுமோ அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து எல்லாமே கரெக்டாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கிறனால அவங்களோட வியூ ஆடியன்ஸுக்கு வந்து கரெக்டாக அவங்களோட மெசேஜ் வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறதுனால தான் அவங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அவங்களோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டுருக்கு. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் தான் நீங்கள் சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். நீங்கள் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதே உங்கள் லைஃப் ஆக்கி கடந்த வர்ற காலத்துலலாம் நீங்கள் அதை வந்து உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் பண்ணால் தான் அந்த லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த அச்சீவ் பண்ணுறீங்க. அச்சீவ் பண்ணுறீங்கன்னா ஒரு இப்போ நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு வரீங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் கழித்து அந்த விஷயம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வந்து நீங்கள் வந்து வளர்க்குறீங்க. நீங்கள் மிகப்பெரிய நிறுவனம் அவ்வளோ இன்கம் வந்து கூட்டுது. இன்கம் கூடுனாலே அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்துடும். அவரோட ஒரு மதிப்பு இருக்கும். இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு பெரிய ஆளாக இருக்காப்புல ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு பண்ணைக்கு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பண்ணை வச்சு ஏதாவது ஒரு பண்ணியிருக்காப்புல ஒரு 60,000-70,000 சேலரி வருது. அப்படிங்கிறப்போ கோழி பண்ணலாம் கொஞ்சம் பட்டமாக தான் நடப்பாங்க. ஆனால் இன்கம் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. என்னோட கோழி வளர்த்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு சில ஐடியாக்களை வச்சுக்கிட்டு அந்த ஐடியாக்களை நம்ம லைஃப்பை மாற்றணும். நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு எல்லாருமே போக முடியாது. கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. எப்படி மாதிரி நீங்கள் விஏஓ குரூப் 2 குரூப் 4 இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 வருஷம் அவங்க டைம் எடுக்கும். 2-3 வருஷம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் பாஸ் ஆகும். பாஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா சம்பளம் வருவாங்க. நீங்கள் அதே இது இப்போ ஒரு 5 lakhs சம்திங் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு 80,000-70,000 ரூபா சம்பளம் வரும். வாய்ப்புகளுக்கும் சொல்ல கிடையாது, உண்மையிலே வரும். இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதில் கொண்டு வர முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் உங்களை வந்து இப்படியெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியும் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்களாக தான் உருவாக்கணும். உங்களை நீங்களாக தான் டிமோட்டிவ் பண்ணுறவங்களாம் நம்ம நீங்கள் இப்போ நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. ஏ அதை பண்ணாதடா அது சரியாக வராதா, அதை இதை பண்ணாதடா அது சரியாக வராதா இப்படி சொல்கிறவங்கள நீ உங்கள் பக்கத்தில் வச்சுக்கூடாது. வச்சுக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவங்கள டிமோட்டிவ் பண்ணுறவங்களும் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. என்கரேஜ் பண்ணுறவங்க மட்டும் தான் பக்கத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில ஐடியாக்களை உங்களோட வாழ்க்கை ஆக்கிறாங்க மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணால் தான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து உண்மையிலேயே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயிலியர். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா முதல் எடுத்ததும் பெருசாக வந்து பண்ணக்கூடாது. சிறு கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிப்படியை ஒரு மையமாக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா முதல் வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 கோழி வாங்கணும். 2 கோழியை வாங்கி அந்த 2 கோழியில் எப்படி முட்டை போடுது எப்படி அடை எப்படி பொறிக்க வைக்கிறது என்னென்ன நோய்க்கு ஊசி போடுறது இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு 10 கோழி, பெரிய லெவலில் நமக்கு 10 கோழி தான். ஒன்றுக்கப்புறம் 10 கோழி, 10 கோழி வாங்கி பண்ணணும். 10 100 ஆக்கணும், 100 1000 ஆக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் நீங்கள் லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும். இப்படி அப்படி ஜெயிச்சவங்க தான் நிறையா இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் உங்களோட அனுபவ பாடம் மட்டும்தான் முழுமையாக உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அனுபவம் அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசான். அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ உங்களோட வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அனுபவம் மட்டும்தான் தேவை. கொஞ்சம் பணம், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் தான் போகணும். 10 கோழி எவ்வளோ வந்துட்டு போகுது? ஒரு 5000 ரூபா 6000 ரூபா வரும். 6000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? வேறு எதுவும் பார்த்து அந்த 6000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகி போயிடும். யார் இதை சொல்ல நம்ப மாட்டாங்க. உண்மையிலேயே நான் அது ஒரு நாளைக்கு என்னால் முடியும் நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு கேம்ஸ் நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கானையும் ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்டுருங்க.